நேயர்களுக்கு வணக்கம். இது விவாத மன்றம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை பயணம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நடைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். பாரத் ஜோடோ யாத்ராவை அப்போது கன்னியாகுமரியில் ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கிய ஜார்ஜ் பொன்னையா என்ற பாதிரியாரை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த வீடியோ இப்போ வைரலாகி இருக்கிறது. அதில் பேசிய மதம் சம்பந்தமான அந்த பேச்சு, இயேசுதான் கடவுள், சக்தி அல்ல அப்படின்னு ஜார்ஜ் பொன்னையாவுடைய அந்த கருத்தும் வந்து இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், ஒரு சமீபத்தில் 4 நாட்களுக்கு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு விழாவில் பேசும்போது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதை விமர்சனம் செய்திருந்தார். ஆக மதம் சம்பந்தமான விமர்சனங்கள் அதிகரித்திருக்கிறதா தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அல்லது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கடந்து போவதை விட பூதாகரமாக்கப்படுகிறதா? இப்போ வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேலை வாய்ப்பின்மை இருக்கு, பெட்ரோல் கேஸ் விலை உயர்ந்திருக்கிறது, இப்போ இன்னைக்கு மின் கட்டண உயர்வும் அமலுக்கு வந்திருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் இருக்கும் போது மதம் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து குளிர்காய்வது யார்? இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி ராகுல் ஜார்ஜ் பொன்னையா சர்ச்சை பேச்சு, மத கலவரத்தை தூண்டுவது யார் என்ற தலைப்பில் இன்றைய விவாத மன்றத்தில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு சங்கத்தமிழன் அவர்கள், இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு செந்தில் அவர்கள், பத்திரிகையாளர் திரு திராவிட ஜீவா அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வின்ஸ்டன் அவர்கள், விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் செந்தில் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ராகுல் காந்தி ஜார்ஜ் பொன்னையா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த வீடியோவும் வைரலாகி இருக்கிறது. அவருடைய பேச்சும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பச் சுற்றுலாவானது பிரிவினைக்குள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த யாத்திரையானது மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஜார்ஜ் பொன்னையா அவர்களுடைய உரையாடல் இன்னைக்கு தொடக்கத்திலே அப்படி ஆரம்பிச்சிட்டார். ஏன்னு சொன்னாக்க, இந்த காங்கிரஸ் அமைப்பு உருவாகி 70 ஆண்டுகாலம் ஆட்சியில இருந்து காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க முடியல. அந்த கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நீங்கள் நாகாலாந்து, மிசோரம், இந்த 7 அந்த மாநிலங்களில் பிரச்சனைகளை தீர்க்க முடியல. நீங்கள் இந்த இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆனால் இந்த 8 ஆண்டுகால இந்த மோடி அவர்களுடைய ஆட்சியிலே காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கின்றார், தேசத்தை ஒற்றுமைப்படுத்தியிருக்கின்றார், அந்த 7 மாநிலங்களை இன்றைக்கு பலமான வளர்ச்சி மிக்க ஒரு மாநிலங்களாக மாற்றியிருக்கின்றார், இந்தியாவோடு ஒற்றுமைப்படுத்தியிருக்கின்றார். இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் பிரச்சனையை, இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் வலிமையான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கின்றார் மோடி அவர்கள். ஆமாங்க, நக்சலைட் பிரச்சனைகள் இன்னைக்கு இல்லை. நக்சலைட்டுகள் பிரச்சனையால் காங்கிரஸ் ஆண்ட போது எத்தனை பிரச்சனைகள், இந்த 4 புறமும் இந்தியா பலவீனமான நாடாக இருந்தது, அது காங்கிரஸ் ஆண்ட போது. ஆனால் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இந்தியா ஒரு பலமான ஒற்றுமையான நாடா இந்தியாவை மாத்திட்டாங்க. அதுதான் நுபுர் சர்மா பேசினதா, பில்கிஸ் பானுக்கான குற்றவாளிகளை வந்து விடுதலை செய்ததா, இதெல்லாம் ஒற்றுமை. கரெக்ட் கரெக்ட். நுபுர் சர்மா அவர்கள் திரும்பவும் பாருங்க, நுபுர் சர்மா அவர்கள் பேசிய பேச்சு பிரச்சனை ஆச்சே தவிர, ஆனால் அந்த அம்மா பேசியது எதுவும் பொய்யான விஷயம் அல்ல. அவர்கள் என்ன புத்தகத்தில் இருக்கிறோ அந்த கருத்தை வெளிப்படுத்தினார், அது பிரச்சனையாச்சு. அப்ப கருத்துரிமை அங்க என்ன ஆச்சு? கருத்துரிமை இல்லையா? என்னுடைய கடவுள் நல்ல சிறந்தவர், நல்ல வல்லவர் அப்படின்னு சொல்றது கருத்துரிமை இருக்கு. ஆனால் மற்ற கடவுள்கள் பலமற்றவர்கள், மற்றதெல்லாம் சாத்தான்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? அதை தானே நான் கேட்குறேன். அப்போ நம்ம இந்து கடவுள்கள் தான் உயர்ந்தது, மற்ற கடவுள்லாம் சாத்தான் பெயினி ஏதாவது இந்து சொல்லிட்டு இருக்காங்களா? அது கிடையாது. எங்களுடைய ஒரே கேள்வி, இங்கே ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் ஏற்கனவே பாரத மாதா குறித்தும், ஏற்கனவே கிறிஸ்தவர்கள்லாம் போட்ட பிச்சையில் தான் இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குதுன்னு சொல்லி பேசி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியவர், அவர்கிட்டயே போய் ராகுல் காந்தி சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அல்லது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் உயர்ந்த கடவுள், மற்றதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும் போது ராகுல் காந்தி அவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏன் அமைதி காத்தாங்க?
சொல்லியிருக்க வேண்டாமா ராகுல் அவர்களே? இப்படி பேசுவதெல்லாம் சரியல்ல. எல்லா கடவுள்களும் உயர்ந்தவர் தான். விவாதம் அந்த இடத்துல, அந்த இடத்துல மோடி அவர்கள் இருந்திருந்தா சொல்லியிருப்பாரா? ஏங்க, அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சு, தலைவரும் மதம் சார்ந்த மத தலைவர் அவரு, மத தலைவர் அவரு. நீங்க வாக்குவாதம் பண்ண மோடி அவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லுங்க. ஏங்க, நல்லா என்ன சொல்லியிருப்பாரு? ரொம்ப தெளிவாக மோடி அவர்கள் பேட்டிகள்ல அவரை கேட்டு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா? நீங்க இங்க இருக்கக்கூடிய குஜராத் மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமர்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் 6 கோடி குஜராத்திகளுக்கும் நன்மை செய்வேன்னு சொல்லி ஒற்றுமைப்படுத்தியவர். அப்படி கேள்வி கேட்டா அப்படி பதில் சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவர்ங்க மோடி அவர்கள். இந்த இடத்துல எது சொன்னாலும் பேந்த பேந்த மூச்சு போடக்கூடிய ராகுல் காந்தி இல்லைங்க. அப்படி கிடையாது. நான் கேக்குறேன், ஒரே கேள்வி கேக்குறேன். ஜார்ஜ் பொன்னையா இருந்து அதுக்கு எதிராக ராகுல் காந்தி இருந்தாங்க இல்லையா, அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய இடத்துல மோடி இருந்திருந்தா என்ன சொல்லி இருப்பாரு? இறைவன் ஒருவன், அந்த இறைவன் அவரவருக்கு பெருமையாகவும் உயர்வாகவும் கருதுவார்கள். மற்ற தெய்வங்களை, மற்ற வழிபாடுகளை இப்படி பேசக்கூடாது என்று ஆணித்தனமாக சொல்லியிருப்பார். சரி சரி, இதை முதல் சுற்று பார்வையா நான் எடுத்துக்கிறேன். சங்க தமிழன் அவர்களிடம் இப்போ இந்த ஒற்றுமை பயணத்தை முன்னிறுத்தி போறக்கூடிய அந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே சர்ச்சையில சிக்கிய ஒருத்தரை சந்திக்க வேணுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா? அதாவது ஒரு இந்திய தேசமே வந்து சேர்ந்து போயிருக்கிறது, இந்திய தேசமே வந்து வெறுப்பால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக இந்த பிஜேபி ஆட்சிக்கு பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக. இதில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும், மக்களிடம் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நீண்ட பயணத்தை மாவோவை போல இவர் ஆரம்பித்திருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்கள வந்து யாரையும் சந்திக்க முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. நல்லவர்களும் வருவார்கள், கெட்டவர்களும் வருவார்கள், அவர்கள் ஒரு தலைவர் என்ற முறையில் சந்தித்து போகலாம். அதுதான், அது ஏற்கனவே ஒரு சர்ச்சை. வேறே எத்தனையோ மத தலைவர்களை நம்ம வந்து சந்திச்சிருக்கலாம். ஒரு பாரத மாதாவை பற்றியும் இங்க திமுக ஆட்சியை விமர்சனம் செய்தவர் அவர். ஏற்கனவே சர்ச்சையில இருக்கிற ஒருத்தரை சந்திக்கணும் அப்படிங்கும் போது ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல் கூட கொடுக்கப்பட்டதா? இந்த இடத்துல அந்த தவறு கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது அவரை சந்தித்தது வந்து தப்பா ரைட்டா, இல்ல அதுல வந்து உள்ள வந்து ஏதாவது உள்நோக்கத்தோடு அவர்கள் சந்திக்க வைத்தார்களா அப்படின்றத வந்து நம் சிந்தித்து பேசுவதை விட, ராகுல் காந்தியுடைய இந்த பயணம் சிறப்பா சிறப்பு இல்லையா, நீங்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அவர் வந்து இங்கே பாருங்க, அவர் தனது தந்தையாரையே வெறுப்பு அரசியலால் இறந்தவர், இன்று வரை கூட அவர் திருமணம் செய்யாதவர், இந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். அவர் அந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் பொழுது கூட ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார், அவருடைய அப்பாவுடைய இறந்த இடத்திலிருந்து சொல்கிறார், நான் வந்து வெறுப்பு அரசியலின் காரணமாகவும் பிரிவினவாதத்தின் காரணமாகவும் எனது தந்தையாரை இழந்தேன், நான் எந்த ஒரு காரணத்திலும் இந்த நாட்டை இழக்க மாட்டேன், தேசத்தை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதில் 1000 அறுத்து இருக்குங்க, 1000 கருத்துக்கள் இருக்கிறது, அதுக்குள்ள வந்து எல்லாமே வந்து எதிர்ப்பு சக்தியில் வெறுப்பு அரசியல் எல்லாமே அழிந்து போய்விட வேண்டும். அந்த உண்மையான ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் போறார். நீ அதை கொச்சைப்படுத்துவதை போல அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தி பேசுவதே வந்து ஒரு தவறான ஒரு தலைப்பாகவே நான் கருதுகிறேன். ஓகே, ஒரு பாதிரியார் பேசினாரு, பாதிரியார் ஒரு சங்கிய மாதிரி பேசிருக்காரு, அவ்வளவுதான். இப்ப சங்கி என்ன பேசுவாங்க, நாங்க தான் பெரிய ஆளுங்க மாதிரி வெறுப்பு அரசியலில் இந்தியாவில் செய்தவர் இல்லையா? வரலாறு தெரியுமா தெரியாதா? வரலாறு உங்களுக்கு வேணும் கொஞ்சம் பார்த்து சொல்லட்டுமா? கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? உங்களுக்காக பேச மனைக்க விரும்பவில்லை, ஆனா நீ பேச வச்சுட்டீங்க. காந்திஜியை கொலை செய்தவர்கள் யார்? நரேந்திர தபால்கரை கொலை செய்தவர்கள் யார்? கோவிந்த பன்சாரியை கொலை செய்தவர்கள் யார்? கல்புரியை கொலை செய்தவர்கள் யார்? கௌரி லங்கேஷை கொலை செய்தவர்கள் யார்? இதெல்லாம் எதுக்கு? ஒரு வெறுப்பு அரசியல் தான் வந்துச்சு. இவங்க ஒண்ணு இஸ்லாமியர்கள் அல்ல, இதுல அவர் எல்லாமே ஏறக்குறைய இந்துக்கள். இன்னமும் சொல்ல போனா மகாத்மா காந்தி அவர்கள் நான் ஒரு இந்து என்று பிரகடனப்படுத்தியவர், அவரை கொலை செய்தவர்கள் யார்? அது நிச்சயமா நம்ம அப்படி நம்ம போகல. நம்ம போறது வந்து நாடு வந்து நீங்க ரொம்ப சிக்கல் இருக்குங்க. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தவாதி, ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடோடு வாழ்ந்தவர் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்ற யாரு? பிரமுகர் யஸ்வந்த் சிண்டே என்ன சொல்றாரு? எனக்கு வந்து வெடிகுண்டு வைப்பதற்கெல்லாம் பயிற்சி கொடுத்தார்கள் சொன்னார. சொல்ல யாரும் மறுக்க முடியாது. பொதுத்தரத்துல போய் கொண்டிருக்கிறது, நேரடியாக வந்து அவர் கோர்ட்லயே போய் அவர் வந்து அப்ரூவல் ஆகிறாரு. நான் அவர் சொல்றாரு, அப்படியே சும்மா சொன்னோம்னா கூட ஏதோ சொல்றா அப்படின்னு விழிச்சு சொல்கிறேன் என்று என் அன்பு நண்பர் சொல்லுவார். அவர் சொன்ன ரெக்கார்டுங்க, மறுக்க சொல்லுங்க, பொதுத்தளத்தில் மறுங்க பார்ப்போம். 2000 அவர் நடந்த ஜம்வாத குண்டுவெடிப்புல அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் சொல்றாரு. 2006 நான்கெட் குண்டுவெடிப்புல அவர் சம்மந்தப்பட்டதாக சொல்லுகிறார். 2007 மற்றும் 2008 மாவோகான் குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டதாக சொல்லுகிறார். அப்ப இதெல்லாம் வந்து இதுக்கு பிறகு வெறுப்பு அரசியல்.
அது மாதிரி வந்து காங்கிரஸ்காரர்களோ இல்ல ராகுலுடைய முன்னெடுப்பாளோ இல்ல அவங்க சிந்தாந்தத்திலோ யாரோ செய்திருக்கான்னு சொல்லுங்க. நம்ம அதை விவாதிக்கலாம். ஒரு பாதிரி யாரு ஒரு கருத்தை சொல்லுகிறார், அது கடுமையான கண்டனத்துக்குரியது. நான் ஒண்ணு அந்த கருத்துக்கு முற்று கொடுத்து அந்த கருத்தை சொல்வது சரி என்று நான் சொல்லவில்லை. இறைவன் ஒருவன் இருந்தால் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இருப்பான். அவன் இயேசுவாக இருந்தாலும் சரி, இல்ல அல்லாவாக இருந்தாலும் சரி, இல்ல ராமராக இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, அல்ல யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவாக இருப்பார், எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பார். ஆனால் இறைவன் எந்த இடத்துலயும் வெறுப்பு அரசியலை இறைவன் இருந்திருந்தா நான் சொல்வது, ஓ ஏ இவெல்லாம் வந்து படையண்டா, இவெல்லாம் வந்து ஐயன்டா, இவெல்லாம் வந்து அது பேருன்னா முஸ்லீம்டா, இவெல்லாம் கிறிஸ்துவன் என்று சொல்ல மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அனைவருமே அவருடைய குழந்தைகள், அவருடைய வலிந்தவர்கள் என்ற ஒரு நல்ல கருத்தத்தை சொல்லலாம், எல்லாருக்கும் நல்ல ஒரு ஒரு கருத்துக்களை தான் பரப்பலாம். அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார்னா நாங்க மட்டும்தான் அப்படின்ற சொல்லுவதற்கு வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற யாரோ நாங்கள் முட்டு கொடுத்து பேச விரும்பவில்லை. இருந்தாலும் கூட இந்தியாவில் வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார், யாரெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க அந்த நாட்டுக்கு நல்லது செய்ய போறோம், அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம் சொன்னீங்க. நான் வந்து ஒரு கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர், அந்த முறை நான் கேட்கிறேன், நீங்க தானே சொன்னீங்க இளைஞர்களுக்கு நாங்கள் ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் என்று சொன்னீர்கள், கொடுத்தீர்களா? பதில் சொல்லுங்க. கொடுக்கணும்ல, இது உங்களோட கடமை அல்லவா? அதை விட்டுப்பட்டு நாங்கள் வந்து ராமர் கோவில் கட்டுறேன், ராமர் கோவில் கட்டி விட்டால் எனக்கு வேலை கிடைச்சிருமா, எங்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து வேலை இல்லாமல் வேலை திண்டாட்டத்தை விட்டு அவர்கள் நல்லா சரியா சரியாக வர முடியுமா, பல கேள்விகள் எழுதுறது. நீங்கள் யதார்த்தத்துக்கு வாங்க. அதெல்லாம் செய்யாதனால தான் நீங்கள் அவர் நகைச்சுவையாக அவர் குழந்தை அரசியலே தெரியாது சிறு பிள்ளை அப்படிலாம் நீங்கள் விமர்சனம் பண்ணீர்கள். இன்னைக்கு வர்றாரு, இன்னைக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குது. அதை வரவேற்பை தாங்க முடியாத காழ்ப்புணர்ச்சி உள்ள இந்துத்துவவாதிகள், நான் இந்துக்களை சொல்லவில்லை, இந்துக்கள் மிகவும் நல்லவர்கள், அவர் வள்ளலாரை வழிவந்தவர்கள், வள்ளலாரை கோட்பாடுகள் உள்வாங்கியவர்கள் தமிழர்கள், இன்னும் இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் அருமையானவர்கள். ஆனால் இந்துத்துவத்தை குறிப்பாக பரப்பி கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட கட்சியில் வந்து இன்னைக்கு உடனே அவர் வந்து டிஷர்ட் மாட்டினாரு, அது 40,000 ரூபாய் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத அவர் என்ன கருத்து சொல்கிறார். ராகுல் காந்தி ஏதாவது ஒரு கருத்தை தவறாக பதிவு செய்திருக்கிறார் இல்ல சொல்லி இருக்கிறார் இந்த நடைபயணத்தில் சொல்லுங்க, அதை விவாதிப்போம், நான் தயாராக இருக்கின்றேன். அவர் எந்த இடத்திலும் எப்பொழுதும் எங்கேயும் வெறுப்பு அரசியலை பரப்பியதில்லை. அவர் தந்தை இழந்து விட்டு, இந்த தந்தையை மட்டுமல்ல தனது பாட்டியை இழந்து விட்டு இந்த பூமிக்காக இந்த நாட்டிற்காக இன்னைக்கு ஒரு கல்யாணம் கூட செய்யாமல் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சித்தரை போல. அவருடைய நம்ம வந்து கொச்சைப்படுத்துவது அவருக்கு நாகரிகம் இல்ல. அந்த இவர் பேசிய பாதிரியார் பேசியதையும் இவரையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணுவது எனக்கு அது சரியாக இருப்பதாக தோன்றவில்லை. இதை வந்து இந்த தலைப்பு பத்தி நீங்க சொன்னீங்க, அதாவது கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது, அந்த நீங்க சொல்லக்கூடிய வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இருக்கிறதா அந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. நம்ம வின்ஸ்டன் அவர்கள்ட்ட நம்ம பேசுறப்ப நிறைய விஷயங்கள், வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து ராகுல் அவர்களுடைய இந்த பயணம் அப்படிங்கிறதே பாஜகவுக்கு ஒரு கலக்கத்தை தருதா? இப்போ இவ்வளோ விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாதிரியாரோட பேசக்கூடிய இதை மட்டும் வைரல் ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னா மதம் சம்பந்தமா எங்க இருக்குதோ அங்க தேடி போய் பாஜக அதை பூதாகரமாக்குதா? இல்ல, நீங்க வந்து பாஜகவுக்கு முதலில் வந்து கலக்கத்தை தருகிறதா அப்படிங்கறத விட வந்து ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை வந்து எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி வந்து கடந்த ஆல்மோஸ்ட் 2014 இருந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ராகுல் காந்தி செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வந்து பாஜக வந்து தேவராதான் போய் முடிஞ்சிருக்கு. சோ வந்து அண்ணாமலையர் வந்து கொஞ்சம் நாளைக்கு மாதிரி சொல்லிருப்பாரு, 2-3 நாளைக்கு மாதிரி சொல்லிருப்பாரு. ஒருவேளை ராகுல் காந்தி வந்து தலைவராக காங்கிரஸ் தலைவராக மீண்டும் வந்தா அதை விட ஒரு பேவரபிள் சுச்சுவேஷன் வந்து பிஜேபிக்கு வந்து வேற எதுவும் வராது. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு அவரை வந்து இது பண்றது டீச் பண்றதா சொல்றது கிடையாது, இஸ்ரோ தான் சொல்லி கொண்டிருக்கிறது. மற்றபடி வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து பாஜக வந்து போய் தேடி போதா மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கறது கிடையாது. இந்த எதிரி இந்த எதிர்கட்சிகள் தான் வந்து இது மாதிரியான சுச்சுவேஷனை வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து பாஜகவை வந்து பாஜக வந்து வெறுப்பு சார்ந்த கட்சி, பாஜக வந்து ஒரு மதத்தை சார்ந்த கட்சிங்கிற ஒரு அது மாதிரிதானே நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தோம்னா எங்க மதம் சம்பந்தமா இருக்கோ உடனே அதை பெரிய வைரல் ஆக்குறது யாரு, அதுக்கு உடனே ட்விட் போட்டு பெருசிய விஷயமாக்குறது யாரு, அப்ப இது மூலமா பிரிவினைவாதத்தை உருவாக்குறது யாரு, யாருக்கு அதுல வந்து ஆர்வம் இருக்கு? பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் ட்விட் போட்டிருக்கிறாரு, அது சம்பந்தமா அதை தொடர்ந்துதான் இந்த விஷயங்கள் வந்து பரவலா வருது. செய்தி தொடர்பாளராக வந்து அவங்க வந்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் போது இதுக்கு மாதிரி ஒருத்தர் பேசுற தப்பு அப்படிங்கறத நம்ம சொல்லணும் சரியா. அது அதுக்கான எதிர்ப்பு வந்து ஒவ்வொரு இடத்துல நடந்து கொண்டுதான் இருக்கும்.
உடனே அவங்க யார் எல்லா நாளும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாவோட செக்குலரிசம் மிகப்பெரிய ஒரு ஆணையம் வந்து சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை வந்து ஒவ்வொரு முறையும் கட்டி பார்த்து கொண்டே இருக்கும்போது இப்ப ஒரு இன்னொரு இடத்துல இருந்து அந்த வந்து ஒரு வரதான செய்யும். இப்ப அந்த மாதிரி அந்த பாதிரியார்கள் வந்து பாத்தீங்கன்னா மதத்தை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள் அரசியல் சார்பு எடுக்கும்போது நம்ம அரசியல் சார்புடையவர்கள் வந்து நீங்க வந்து நம்ம சொல்றோம்ல மத சார்புட்டு இருக்கணும், மத சார்புட்டு இருக்கணும்ட்டு. அப்ப நீங்க வந்து மதத்தை சார்ந்தவர்களும் அரசியல் சார்புலாம் தான் இருக்கணும். அந்த எல்லையை நீங்க மீறும் போது அதற்கான எதிர்வினைகள் நிச்சயம் வரதான் செய்யும், அதை சந்தித்துதான் ஆக வேண்டும். இதை வந்து நீங்க வந்துட்டு ஒரு ஆங்கர் பண்ண உடனே வந்து அவங்கதான் காரணம் இருக்க முடியாது. அனைத்து பண்ணுவோம் இதுக்குள்ள அந்த ஹிஜா பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே சரி, பாஜக வந்து கார்னர் பண்றதுக்காக எதிர்கட்சிகள் தான் இந்த அனைத்து மாதிரியான தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க சொல்றீங்க நாட்டுல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி பாஜக வந்து பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு பாவமான கட்சி, இது வந்தாங்கன்னா வந்து நமக்கான ஒரு நிம்மதி கிட்டும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சியை தான் எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிவு சொன்னதான் வந்து ஒவ்வொரு முறையும் பாஜக முயன்று கொண்டிருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல நீங்க பாத்துக்கோங்க, ராகுல் காந்தி வந்து அவர் வந்து எல்லாம் பேசியவர் வந்து அவர் மீது ராகுல் காந்தியோட வார்த்தைகளை சொல்லாமல் இருக்கலாம், பட் இஸ் ஸ்டில் அப்சர்விங் தட். அவர் சொல்லும்போது அவர் எல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். ஒரு ஒற்றுமை பயணம் சொல்றாங்க, ஒற்றுமை பயணம் சொல்லிக்கொண்டு முதல்ல ரெண்டு மூணு நாளே வந்து ஒரு மிகப்பெரிய வேற்றுமைக்கான கருத்துக்களை சொல்லிட்டு ஒற்றுமை தன்மை எப்படி சொல்ல முடியும்? அந்த இடத்துல வந்து அவர் ஒரே வார்த்தை அப்படி சொன்னாங்க, இது தப்பு, நம்ம எல்லா எல்லா எல்லாத்தையும் ஒரே கலர் தான் இந்த வார்த்தையை ராகுல் காந்தி சொல்லியிருந்தா இந்த கொண்டு பிஜேபி எடுத்தாங்க, எப்படி பிஜேபி டிபேட் எடுத்துக்க முடியும்? இப்படிப்பட்ட விவாதத்திற்கு இடம் கொடுத்தது வந்து ராகுல் காந்தி, அது மேபி அவரோட எல்லா ரீசன் தரல, அவர் வந்து அவர்களுக்கு அப்செட் பண்ணிருக்கணும் இல்லையா? சரி, நம்ம ஒளி அளவு சரியா இல்லை, நம்ம அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம். திராவிட ஜீவா அவர்களிடம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், மதம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கும்போது இது ரொம்ப அதிகமா இருக்குதா இன்னைக்கு? ஒரு ஏன்னா நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்திலேயே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதற்கு அடிப்படையில மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். அப்ப இந்த மதம்ங்கிறத வச்சு இன்னைக்கு அந்த பிரிவினைவாதத்தை தூண்டுறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதே. அதாவது மேலோட்டமாக அரசியலை பேசுனா இன்றைக்கி இருக்கிற யதார்த்த அரசியலையும் இன்றைக்கி இருக்கிற அரசியலையும் ட்விட்டர் அரசியலையும் தலைவர்களுடைய பேசுகிற அரசியலையும் பார்க்கும்போது வந்து இவங்க அவங்கள குறை சொல்லலாம், அவங்க இவங்கள குறை சொல்லலாம். ஒரு அரசியல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியம் தான், நம்மளுடைய நாட்டினுடைய பாரம்பரியம். அந்த வரலாறு பார்த்தா தான் அந்த அரசியல் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்தை தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி மதத்தை வச்சு யார் அரசியல் பண்ணுறாங்க சொல்கிறது இது வந்து உள்ளங்கை நெல்லுக்கணி தான். அதாவது ஒரு பாபர் மசூதி என்கின்ற ஒரு மசூதியை இடிப்பிச்சு தான் வந்து தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய தன்னுடைய கட்சியினுடைய விஷயத்தையும் வெளிப்படுத்த, அதாவது பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்குது நாட்டில் அப்படின்னு சொல்கிற விஷயமே வந்து எங்கேருந்து வருதுனாக்கா ரத யாத்திரை. இப்போ நண்பர் ஒருத்தர் பேசினார், பிஜேபி வந்து மத சார்பான கட்சி இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த கட்சியினுடைய ஆரம்பம் 1989 அத்வானி தலைமையில் கலவரம் பண்ணுறதுக்காகவே அந்த ரத யாத்திரையை பண்ணி பீகாரில் கைது செய்யப்பட்டார். பீகாரில் கைது செய்யப்பட்டார் அத்வானியும் வாஜ்பாய், அத்வானி கைது செய்யப்பட்டார். இந்த ரத யாத்திரை எதுக்காக போனாங்கன்னாக்கா பாபர் மசூதியை கட்டுறதுக்காக இடிச்சுட்டு அங்கே வந்து ராமர் கோயிலை கட்டுறதுக்காக தான் அந்த ரத யாத்திரையே அந்த செங்கல்ல. அதாவது உங்ககிட்ட நான் நீங்க பேசுகிற குறுக்க வரல, நான் பேசுவேன் குறுக்க வரல, இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, வரலாறு தெரிஞ்சுக்கிட்டேங்க, வரலாறு குறுக்க வரும்போது நான் பேசும்போது இந்த மாதிரி அந்த கலவர அரசியலை குஜராத்தினுடைய அந்த கலவரத்தை பார்த்து வாஜ்பாய், நான் சொல்லலைங்க வாஜ்பாய் சொன்னால் வெட்டி தலை குளிக்கின்றேன்னு சொன்னார். இன்றைக்கு ஆளுகின்ற மோடியினுடைய அரசினுடைய அவலட்சணங்களை அன்றைக்கு இருந்த ஒரு பாஜகவின் பிரதமரே அவலட்சணமாக கருதி தலை குனிகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது தான் வந்து மோடியினுடைய வரலாற்று சாதனை. எல்லாம் பொய்யான, நான் பேசலைங்க. சரி, பதிவு இருக்கு, வாஜ்பாய் பேசின பதிவு, வாஜ்பாய் பேசின பதிவு இருக்கு. வாஜ்பாய் பிரதமர் தானே, கலவரத்தை சொல்றாரு, கலவரத்தை தான் சொல்றாரு. அப்ப அப்ப இன்னும் இருந்த என் முதலமைச்சர் யாரு? குஜராத்ல இருந்த முதலமைச்சர் யாரு? நீங்க கோத்ரா கலவர பின்னணியில வளர்ந்த கட்சி தான் பிஜேபி. உள்ளங்கை நெல்லிக்கணி
அதாவது இப்போ நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசாமல் ராமர் கோயிலை கட்டிட்டும் காசி விஸ்வநாதர் கோயில் கட்டினதை தவிர்த்து இந்த 5 வருஷத்தில் மோடி செஞ்ச சாதனையை 10 விஷயத்தை சொல்லுங்க. நீங்கள் நான் பட்டியல் போடுவேன், ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இப்போ பாருங்க, மேக் இன் இந்தியா திட்டம் காரி தூக்கி பேசுவேன். இல்லைங்க, காஷ்மீர் தேவையாங்க, சாப்பாடு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை போது காஷ்மீர் விட்டு இல்லாமா எப்படி விட்டு சிறையில வச்சுட்டா மக்களுடைய பொதுவாக சொன்ன மாதிரி தான் பேசுவீங்க. இவர் ஆவிடும் கலவர அரசியல வந்து அவங்க கையில எடுத்து அரசியலே அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இது வாஜ்பாய் காலத்துல இருந்து, வாஜ்பாய் நான் நல்ல ஒரு நாய் எடுத்துக்க மாட்டேன், திமுக கூட கூட்டின்னு வைக்கலாமே தவிர வாஜ்பாய் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி கலந்து கூட சொல்லாமே தவிர திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிற வாஜ்பாயும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதே மாதிரி கலவர அரசியல் வந்து பிஜேபிக்கு முன்னாடி ஜனசங்கம், ஜனசங்கத்தினுடைய பூர்வீகம் வந்து ஆர்எஸ்எஸ், அதுக்கு முன்னாடி பாலகங்காதர திலகன் என்பவர் தான் விநாயகர் கலவர் ஜாரி. சரி, தனிநபர் தாக்குதலா இருந்தா இல்ல கிடையாது. நான் அவன் இவன் பேசலையே, பேர் தானே சொல்கிறேன். சரி, பேர் சொல்லுங்கள். அவர் பேர் சொல்ல நான் என் பேரை சொல்கிறேன். எனக்கு விருப்பம் நான் இப்போ நீங்கள் எப்படி ஈவரான் அழைக்கிறீங்களோ அந்த மாதிரி நான் அழைக்கிறேங்க. சரி, ஒரு காலம் பேசுங்க பாருங்க. இன்னும் இருன்ற விகுதிக்குள்ளே அரசியல் இருக்குதுங்க. சரி, இந்த ஆரம்ப கட்டம் அரசியல் தாங்கிறீங்க, மத அரசியல் வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஒட்டுமொத்த கட்சி. ஒரு காலத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருந்து விலக விலக அந்த இடத்த வந்து பிஜேபி வந்து ஃபில்ஃபில் பண்ணுறாங்க. இப்போ இந்த மத அரசியலை கையில் எடுக்கிறது வந்து பிஜேபி தான். சரி, இந்த மத அரசியலை கையில் எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க மதம் சாதி இந்த மாதிரியான அரசியலே பேசி 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 காஷ்மீர் பிரச்சனை, இது காமன் சிவில் ஆக்டு 370, வந்து டிமானிஸ்டேஷன், இப்படி பேசி 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 இங்கே வந்து கால் நடந்து போனாங்க. 1700 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் நடந்து நடந்து போனாங்க. இங்கேருந்து உத்தரப்பிரதேசம் பீகார் மக்கள்லாம் நடந்து போனாங்க. அவங்களுக்கு சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இங்கே இப்போ தனிநபர் வருமானம் தமிழகத்தில் என்ன இருக்குது, வட மாநிலத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பேசினோம்னா, வட மாநிலத்தில் இருக்கிறனுடைய அரசியலை வந்து நம்ம மக்கள் வந்து அவல நிலை. இன்றைக்கி அந்த ராகுல் அவர்கள் கன்னியாகுமரியில் சந்தித்து இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ராகுல் வந்து சந்தித்தது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும். நம்ம வந்து இப்போ அண்ணன் சங்கத்தமிழன் அழகாக சொன்னார், ராகுல் வந்து பொன்னையாவை சந்தித்ததை பேசுவதை விட நம்ம நாட்டு இப்போ பொன்னையானது ஒரு ஒரு மாநிலத்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு பாதிரியார். அவரை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தேசம் பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்குது. என்னென்னா, மக்களுக்கு வேலை இல்லாத நீங்களே சொல்லியிருக்கீங்க, வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது, பசி கொடுமை இருக்குது, மக்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. இப்போது அதாவது எப்படின்னா, வாழ்வாதாரமே வந்து கேள்விக்குறி. தமிழகம் கேரளாவை தவிர மற்ற மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரம், அதாவது தனிநபர் வருமானம் வெகுவாக குறைந்து போய் மக்கள் 3 வேளை சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட முடியாத கட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரசியலை பேசுவதற்கான பயணம் இது. அந்த பயணத்தை நம்ம பேசலாமே தவிர பொன்னையா அரசியலை பற்றி பேசுறதுக்கான நேரம் இப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, வின்ஸ்டன் அவர்கள்ட்ட அப்போது வந்து இது தேவையில்லாத ஒன்றை நம்ம வந்து அதை பேசிக்கிட்டு இருக்கிறோமா, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் போது, நம்மளுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்கும் போது, இந்த மாதிரி மதம் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஏன் நுழையணும்? ஏன் நுழையணும்னா, அதான் முன்னாடியே நம்ம சொன்னதுதான். நீங்க பாருங்க, அவர் வந்து ராகுல் காந்தி வந்து பயணம் போயிருக்காரு, அவர் இதுவரை ஒரு 2-3 நாள் போயிருக்க பயணம் ஸ்டார்ட் பண்ணி போயிருக்காருல, அவர் என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் பேசி இருந்திருக்க வேண்டும். நீங்க சொன்னீங்கல்ல, வேலை வாய்ப்பின்மை இருக்கு, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, பசி இருக்கு, எக்கனாமிக் டவுன், இன்ஃபிளேஷன் இருக்கு, என்னமோ சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி எல்லாம் ஒரு பொருளாதார நிபுணரை பார்த்து பேசி இருந்திருக்க வேண்டும். அவர் வந்து ஒரு பார்த்து பேசுறதுக்காக அந்த பயணம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய பயணம். அதே பயணத்துல வேலைக்காக நாங்கள் நடக்கிறோம்னு சொல்லி இளைஞர்களும் கூட போறாங்களே. அவங்க ஆட்சியில இருந்தாங்கல்ல,
அவங்க ஆட்சியில் இருந்தப்போ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்தாங்க? சரி, இப்ப குஜராத்ல சொன்னார்ல வந்து நாங்க வந்து 500 ரூபாய்க்கு வந்து சிலிண்டர் இருக்கிறது 500 ரூபாய் கொடுப்போம். ராஜஸ்தான்ல பண்ண வேண்டியதானே, நீங்க ஆட்சி மதிப்பு ரெஸ்பெக்ட் எல்லாம் பண்ண வேண்டியதாங்க. நீங்க முதல்ல தெரியும், சும்மா வாய் வாய் வழி வந்து சும்மா ஜஸ்ட் லைக் பேசிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தானே அவருக்கு கொடுத்துருக்கணும். இதே அப்படிதான் ஜஸ்ட் அவர் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, அவங்க கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை, மூத்த தலைவர்கள் எல்லாம் வெளில போறாங்க, எல்லாம் பண்றதுன்னு தெரியல. சரி, நம்ம கட்சியில நம்மளே வந்து நம்ம ஃபேமிலி வந்து அந்த பதவி வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால வந்து ஒரு வாக்கிங் போவோம், அதனால வந்து நம்ம ஜஸ்ட் வந்துட்டு வேற யாரும் கேள்வி கேட்காத பண்ணிடலாம். நாளைக்கு 2024 மீண்டும் தோற்ற பிறகு நான் பாய நடைப்பயணம்லாம் மேற்கொண்டேன், இவ்வளவு முயற்சிகள் செய்தோம். ஸோ சம்திங் ரைட்ல நாங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக காட்டுறதுக்காக பண்றாங்களே தவிர, ஒரு சொல்யூஷனா ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா கடந்த 2016 2008 வருடத்துல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா காங்கிரஸ் எல்லாம் செய்திருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு எந்த ஆளுங்கட்சியா இருந்து பிஜேபி என்ன செய்திருக்கிறது? பொருளாதாரத்துக்கு நம்ம யூனிவர்சிட்டி சங்க தமிழன் அவர்களிடம் இப்போ கம்யூனிஸ்ட் அவர்களும் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் கூட விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதையும் விமர்சித்திருந்தார். ஆக இது எல்லாம் வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ தமிழகத்தில் கூட ஓரணியில் திரண்டு இதை எதிர்க்க வேண்டிய பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதா? உறுதியாக ஓரணியில் வந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் தோழமை சக்திகளும் இந்தியா உண்மையிலே மேக் இன் இந்தியாக வெற்றி பெற வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக எண்ணம் உள்ள அனைவருமே ஓரணியில் திரள வேண்டும். திரண்டாதான் வந்து அரசியல் அரக்கராகவே விளங்குகின்ற சனாதனவாதிகளை அழிக்க முடியும். இன்னமும் கூட அவர்கள் கட்சியை சார்ந்த அண்ணன் பார் அவர் பேர்னா ராதாரவி என்று நான் எண்ணுகிறேன். நடிகர் ராதாரவி அவர்கள் பிஜேபியை சார்ந்தவர். அவர் அண்ணாமலை இருக்கின்ற மேடையிலேயே ஒரு கருத்தை சொன்னார், எங்கள் கட்சியில் வந்து ரெண்டு பெரிய அக்யூஸ்ட் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களை நினைத்தால் கருவறுத்து விடுவார்கள் என்று ஒரு பொது மேடையிலே சவால் விட்டார். அதை எதிர்த்து அவர்கள் கட்சியை சார்ந்த யாருமே இதுவரையும் கருத்து பதிவு செய்யவில்லை. அப்படி என்றால் மறைமுகமாக அதை ஏற்கிறார்களா ஏற்கவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. அப்போ அப்படிப்பட்டவர்களை ஏற்க வேண்டும் என்றால் அனைவருமே ஓரணியில் திரள வேண்டும். ஒன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு. இரண்டாவது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அண்ணன் வந்து ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் விநாயகரை பற்றி அப்படின்னு சொன்னீங்க. நமக்கு வந்து அதில் அவ்வளவுக்கு விடுதலை சீர்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட இறை வழிபாட்டுகளையோ இல்லை இறைவன் நம்பிக்கையோ தகர்ப்பது என்னுடைய எண்ணம் அல்ல. இறைவனின் பெயரால் மக்களை நீங்கள் சுரண்டுவது, இறைவனின் பெயரால் மக்கள் மேலே அடக்குமுறை உருவாக்குவது, இறைவனின் பெயரால் ஒரு மக்களை நாசப்படுத்துவது, ஒரு மூட நம்பிக்கை உருவாக்குவது, அதை கடுமையாக எதிர்க்கிறோம். சில கருத்து சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் விநாயகர் என்பது கூட அது வந்து புத்தர் தான், புத்தருடைய அந்த கருத்துக்களை ஒழித்த பிறகுதான் அந்த இடத்தில் வந்து விநாயகரை உருவாக்கினார்கள் என்ற கருத்துக்கள்லாம் பதிவு செய்கிறார்கள் பொதுத்தலங்களில். அது எவ்வளவு உண்மையோ என்ன உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மக்களை வந்து அரசியல்படுத்த வேண்டும். அரசியல்படுத்துவது எப்படி என்றாலும் ஒரு அறிவு சார்ந்த அரசியலாக அமைய வேண்டும். இப்போ தோழர்கள் இங்கே பேசும்பொழுது மேக் இன் இந்தியா அப்படின்னா மேக் இன் இந்தியாலாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து ஒரு பேச்சு கொண்டாந்து இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு பொதுத்தரத்தில் ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் நெறியாளர் அவர்களுக்கே. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலே விலை குறைவான மொபைல் இதுதான் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார் நம்ம இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள். அதனுடைய நிலவரம் என்னாச்சு? வெளியே வந்துச்சா? யாரும் அந்த கேள்வி கேட்டாங்களா? இல்லையில நம்ம நாட்டை பூராமே முடிஞ்ச வரைக்கும் அதாவது கம்பெனிகளுக்கு ஒப்படைக்க தான் செல்கிறார்கள். ஒரு காலத்தில் வந்து இந்தியாவை வந்து விடுப்பதற்காக வெள்ளைக்காரர்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனிகளை உருவாக்கினார்கள், அது வரலாறு. ஆனால் இன்னைக்கு வந்து மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மத கலவரத்தின் பெயரால் நாட்டை பிடித்த பிறகு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டையே கம்பெனியை வித்து கொண்டு இருக்கிறார்கள் அதானி அம்பானிகளுக்கு. இதான் யதார்த்தம். இன்னைக்கு ஏற்பாடாக இருந்தாலும் எப்படி சொல்லுங்க, லூலு லூலுவுக்கு விற்கிறாங்க தமிழ்நாட்டில். நூலுவை முதல் முதலில் அறிமுகத்தை வரலாறு தெரியாம பேசாதீங்க. அறிமுகம் செய்தது குஜராத்ல தோழர், வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இல்லையா நான் கேட்கின்ற கேள்விக்கு. குஜராத்தை ஆண்டவர்கள் யார்? குஜராத் மாடல் என்று சொல்லவர்கள் யார்?
அப்படி நீங்க மொத்தத்துல சேர்த்து சொல்லுங்க, அதை விட்டு போட்டு நீங்க வந்து குறிப்பா வந்து லூலுவை கொண்டு வருவார் யார் அப்படின்னு நீங்க கேள்வி, குஜராத்தில் கொண்டாந்தவர்கள் யார், அப்ப குஜராத்தில் கொண்டு வந்தது யார், நீங்க என்ன செய்வீங்க, அது அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னமும் சொல்றேங்க, நாட்டை வந்து அதானிக்கு அம்பானிக்கு ஒரு வித்துட்டு வித்துட்டீங்க, இன்னும் விற்கிறது ஒன்றும் பாக்கி இல்லை நாட்டில். இப்ப பாருங்க, நீ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நமக்கு எல்லாம் வந்து இப்ப நீங்களே நான் உங்களுக்கு சேர்த்துதான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம், தவறாக நினைக்க வேண்டிய இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி நடைபயணம் என்பது குறிப்பிட்ட ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நீங்க சொன்ன கருத்துக்களை சில கருத்து நான் ஏற்கின்றேன், நான் மறுக்கவில்லை. உண்மையிலே அவர் கட்சியை வந்து கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்கு உருவாக்கிய உண்மைதான், சில பழைய கட்சிக்காரர்கள் வெளியேறுறார் என்பது உண்மைதான். அவங்க சனாதனவாதிகள் இன்னைக்கு வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார், சனாதனத்தை எதிர்க்கிறார், அதனால பழமைவாதிகள் சென்று வருகிறார்கள். ஆகவே அவர் கட்சி கட்டமைப்பை வலிமையாக்குவதோடு நாட்டிலும் ஒற்றுமை உருவாக்க வேண்டும் என்பதற்கு செல்லுகிறார். நீ பேசுறது பாருங்க என்ன பேசுறாரு, இந்திய தேசிய கொடியை வச்சுதான் பேசுறாரு, தேசிய கொடின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க பல நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அது நீங்க நல்லா தெரியும். ஆனா உண்மையிலே அந்த தேசிய கொடியை மதிக்கிற என்ன, தேசிய கொடி வரலாறு என்னங்க, தேசிய கொடி லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ரண்ட் ரன்னட் அதைத்தானே சொல்லுகிறது, அதை நீங்க எங்கேயாவது சொல்லுகிறீர்களா பேசுகிறீர்களா இல்ல நடைமுறைக்கு கொண்டு வருகிறீர்களா என்ற பல கேள்வி எழுகிறது. அதெல்லாம் செய்தீர்கள் என்றால் பரவாயில்லை, செய்யவில்லை, அதாவது காங்கிரஸ் ஒழுங்கா செய்யாதனால உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க, நீங்க வாய்ப்பை ஒழுங்கா செய்யவில்லை என்றால் மக்கள் உங்களையும் தூக்கி எறிவார்கள், அதற்கான ஒரு பயணம் தான் இந்த பயணம். இந்த பயணத்துல வந்து நான் முழுக்க முழுக்க நானும் காங்கிரஸ்காரன் அல்ல, காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி தான் இருக்கிறோம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்டை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அதுவும் குறிப்பாக சனாதனத்தை வேரறுக்க வேண்டும் என்பதற்காகவும் பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார். அந்த பயணம் வந்து நிச்சயம் வெற்றி பெறும், நீங்க என்ன பொறுத்திருந்து பாருங்கள், மாபெரும் வெற்றியை பெறும், மாவோவை போல ஒரு மாபெரும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கூட கைப்பற்றலாம். நீங்க வரலாறு படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் மாவோவுடைய ஒரு நீண்ட பயணம், அந்த நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர் வந்து அந்த காலத்தில் இருக்கின்ற முதலாளிகளை அழித்துழித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் என்பது வரலாறு. அதுபோல இவருடைய பயணம் வந்து சனாதனத்தையும் முதலாளித்துவத்தையும் பிராமணியத்தையும் பிரமணியத்தையும் அழித்து அவர் ஆட்சியை பிடிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுல சனாதனம் பிராமணியம் அப்படிங்கறதுக்குள்ள நம்ம வந்து ஆழமா போகும்போது தொடர்ச்சியா இந்துக்கள் மட்டுமே வந்து தாக்கப்படுகிறார்களா, இங்க வந்து அரசியல் வாக்கு அரசியல் அப்படிங்கிறது இருக்கா? இப்ப ஜார்ஜ் பொன்னையா சொன்னாரே, சிறுபான்மையர்களுடைய பிச்சை போட்டதுனாலதான் திமுகவே வந்து ஜெயிச்சுது அப்படிங்கிறாரு, அப்போ வந்து இந்த வாக்கு அரசியல் அப்படிங்கிறது இங்க இருக்குதா? அதாவது எப்படின்னா, நான் பிஜேபி சேர்த்துதான் சொல்றேன், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டால் அவர்கள் உண்மையிலேயே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், சிறுபான்மை மக்கள், அவர்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல இப்போ நாலு பேர் நம்ம பேசிக்கிற இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு திண்டத்தகாதவர் அல்ல ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அவர்களுக்கான உரிமையில நீங்கள் வழங்க வேண்டும், அதுதான் ஒரு ஜனநாயகம், அதுதான் சமூக நீதி. அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் அப்படி உருவாகும் பொழுது குரல் கொடுப்பது யார் அப்ப நீங்க பாக்கணும். அவர்கள் வந்து உண்மையிலேயே பிஜேபி வந்து நான் இதுக்காக சொல்ல, நான் வந்து கட்சி சார்பில் அப்ப வந்து பிஜேபி வந்து இந்துக்களை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கறதுனாலே அவங்களுக்கு எதிரானதா இந்த விமர்சனம் எல்லாம் வைக்கப்படுதா? பிஜேபி வந்து நீ கேள்வியே இல்லை, பிஜேபி வந்து இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிறதா அவங்க வேலையே, அவங்க அதுக்கு எதிராக இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் கூட இந்த விநாயகர் சதுர்த்தியையோ இந்த இந்து விழாக்களையோ இந்த மாதிரி குறை சொல்றது அதிகமாகுதான்னு கேக்குறேன். அப்படி இறங்கலாம் இல்ல, அதுல ஒரு நுட்பமான ஒரு கருத்து இருக்கு. இப்ப மதுரையில வந்து சித்திரை திருவிழா என்று கொண்டாடுகிறோம், அங்கு இஸ்லாமியர்கள் அல்ல அனைவரும் இந்துக்கள் தான் அணிதிரள்கிறோம், தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்க எங்கேயாவது எப்போதாவது ஒரு சிறிய கலவரம் நடந்ததாக ஏதாவது வரலாறு இருக்கா சொல்லுங்க. இது விநாயகர் சதுர்த்தி என்பது நீங்கள் இறைவனை வழிபடுவதற்காக இறை கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக நடத்துவது என்றால் பரவாயில்லை. நீங்க குறிப்பா எங்கெல்லாம் இஸ்லாமியர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு நடத்தினது. இப்ப பேசிக்கிருக்கும் போது தோழர் கோமா பேசினார், இன்னொரு தோழரை பார்த்து திலகரை பாலகங்கா திலகரை பற்றி பேசினார். இன்னைக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அரசியல்படுத்தப்பட்டு அவர் பாட்டு எனக்கான கோயில் இருந்தவரை ஒவ்வொரு ரோடா கொண்டு வந்து நிறுத்தியவர் பாலகங்கா திலகர். அந்த வரலாறு இந்துக்களே ஒன்று கூடுங்கள் விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடுவோம் என்று முதல் முறையாக அதற்கு முன்பாக எந்த நூற்றாண்டிலும் இல்லாத விநாயகரை இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடைய மத அடையாளமாக கொண்டு வந்தது திலகர்.
சென்னை உள்ள மயிலாப்பூர்ல ஏதோ ஒரு இடம் அந்த இடத்து வழியா தான் கொண்டு போவோம்னா அப்புறம் அது என்ன அது பிரச்சனை தொடர்ந்து யாராக இருந்தாலும் சரி நான் வந்து இவர்களை மட்டும் சொல்லவில்லை எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி அது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இல்ல இஸ்லாமியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் கலவரத்தை தூண்டாதீர்கள் கலவரத்தை தூண்டுகிறார்கள் சரி பேசலாம் செந்தில் பேசலாம் அப்போ வந்து கடவுளின் பெயரால் தான் வந்து கலவரம் தூண்டப்படுகிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஒரு அற்புதமான ஒரு விவாத பொருளை கரெக்டாக கொண்டு வந்தீங்க ஆனால் அந்த விவாத பொருளை விவாதிக்காமல் இவங்க கடந்து போகிறத பார்த்தாக்க உண்மையிலேயே இவங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால் இந்து மதத்தை இழிவுபடுத்தினால் கடந்து போயிடணும் நுபுர் சர்மா என்றால் குதிக்கணும் நுபுர் சர்மாவுக்கு போராடினார்ல அதே போராட்ட குணத்தோடு இதே இந்த ஜான் பொன்னையா பேசினார் இந்த பொன்னையா பேசினார் இல்ல அவர் அந்த ஒரு அந்த மாவட்டத்துல இருக்கிறவருக்கு அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமாங்கறத அவங்க கேக்குறாங்க அவ்வளவு முக்கியத்துவம் நுபுர் சர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க நுபுர் சர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடிய நீங்க இந்த ஜார்ஜ் பொன்னையாக்கு ஏன் கொடுக்கல இதே முத்தரசன் பேசக்கூடிய விஷயம் நீங்க விநாயக சதுர்த்தி உருவத்தை பத்தி பேசல அவரு விநாயக சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாத ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக அவர் ஒரு மேடையில பேசுறார் விநாயகரை பற்றி தெரியுமா விநாயகர் வரலாறு தெரியுமா என்று சொல்லி ஒரு மத நம்பிக்கையுடைய இந்துக்களுடைய நம்பிக்கையுடைய விநாயகர் பெருமானை பற்றி அந்த பார்வதி பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காருன்னு சொன்னால் இதுதானங்க மத நல்லிணக்கம் நீங்கள் இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லி முத்தரசனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டாமா ஏங்க நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை நபிகள் குறித்து பேசிட்டா பொங்குறீங்க ஒரு விநாயகர் குறித்து பேசுனா இதெல்லாம் எதுக்குங்க தேவையா முத்தரசன் அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்க நாட்டு மக்கள் பிரச்சனையை சொல்லுங்க நீங்க எதுக்காக விநாயகரை பத்தி பேசுறீங்கன்னு நீங்க கேட்டீங்களா இல்ல நீங்க நீங்க வந்து அதுதான் விவாதம் ஏங்க இது விவாதம் எதுக்குங்க இருங்க இருங்க ஏன் கலவரம் ஏங்க அதுக்காக பேசல வரங்க விநாயகரை கொண்டு ஏன் கலவரத்து விநாயக வரலாறு தவறா பேசுறாரு பாருங்க விநாயகர் வரலாறு இழிவா பேசுறாரு ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுனா துடிக்கக்கூடிய அந்த துடிப்பு ஒரு இந்துக்களை பத்தி இதே இந்த ஜார் பொன்னையா பேசுன ஒரு சக்திக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல இதே இயேசு கிறிஸ்து தான் எல்லாம் உண்மையான கடவுள் சொல்லும் போது நீங்க இதற்கான எதிர்ப்பை ஜார்ஜ் பொன்னையாக்கு தெரிவிச்சுக்கலாம் சரி நீங்க வாழ்த்து சொல்லு வாழ்த்து சொல்லு விநாயகர் சதுர்த்தி எங்க வாழ்த்து சொல்லு திமுகவை கேட்கல இசிகாவை கேட்கல சொத்து வரியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இந்துக்களுடைய பண்டிகையாக இருக்கக்கூடிய விடுமுறை நாளாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கணும் கேக்குறதுல என்னங்க தப்பு இருக்குது நீங்க மதம் வச்சு தானே போறீங்க நான் கேக்குறேன் ஒரு பண்டிகை ஒரு மத நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பண்டிகைக்கு ஒரு முதலமைச்சர் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆனவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் தெரிவிக்கணும்னு கேட்கறதுல நாங்கள் தப்பானவன் ஆயிடுறோம் ஆனால் தெரிவிக்காதவர்லாம் அதுக்கு 1000 காரணம் சொல்லி கம்யூனிஸ்ட் தலைவர் பேசி ஒரு மத நம்பிக்கையை ஒரு விநாயகரை இழிவாக அவர் பேசுவார் அதெல்லாம் சரி விநாயக சதுர்த்திய பற்றியோ பார்வதி குறித்தோ பேசினா கலவரம் நடத்தணும் அப்ப அடிக்கணும் அப்ப பிரச்சனை ஜனநாயக நாடா கண்ணையாவினுடைய கொலைக்கு நுபுர் சர்மா பேச்சுக்காரன்னு பேசுவீங்க அப்போ இங்கே பேசின முத்தரசன் அவருடைய பேச்சுக்கு பிரச்சனை நடந்தோத்தோ முத்தரசன் பேச தப்புன்னு சொல்லுவீங்க சரி ஜீவா அவர்களிடம் ஜீவா அவர்களிடம் இப்போ கம்யூனிஸ்ட் அவங்க பேசின விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது மேடம் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை பேசும்போது வந்து ஆதி அந்த ஒரு வரலாறு தெரிஞ்சால் தான் ஒரு விஷயத்தை பேசவே முடியும் முதல்ல அதாவது நம்பிக்கை அடிப்படையில் ஒரு விஷயத்தை பேசணும்னா எல்லா இடத்துலையுமே தகராறு தான் நம்பிக்கை அடிப்படையில் பேசும்போது நான் சொல்லலை இப்போ அவர் வந்து ஆன்மீகவாதி ஒரு மிகப்பெரிய ஒரு இந்துத்துவத்துக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு நபர் நண்பர் தான் அவர் நிச்சயமாக ஒரு பிராமணராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது தயவு செஞ்சு வந்து
உங்களுடைய ஸ்கந்த புராணத்தில் உங்களுடைய ஸ்கந்தன் எங்களுக்கு அதில் நான் ஏற்பு கிடையாது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்கந்த புராணத்தை நாங்கள் படுத்திருக்கின்றோமே தவிர அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஸ்கந்த புராணம் இருக்கு, உங்க ஸ்கந்த புராணத்தை நீங்க படிங்க. முதல்ல படிச்சுட்டு உங்க ஸ்கந்த புராணம் உங்க ஆட்கள் உங்க மத நம்பிக்கை உடைய ஒரு நபர்கள் எழுதின ஒரு ஸ்கந்த புராணத்துல விநாயகருடைய பிறப்பு குறித்து எப்படி இருக்குதுன்னு படிச்சுட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க, அப்புறம் நாங்கள் பேசுறோம் அதை பத்தி. நீங்க முதல்ல படிச்சுட்டு சொல்லுங்க. நம்பிக்கை அடிப்படையில் உணர்வு அடிப்படையில் பேசும்போது வந்து நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. நீங்க சொல்லி கலவரம் பண்ணணுமா கொலை பண்ணணுமா அப்படி மாதிரி கேட்குறீங்க. அதாவது இப்படின்னா ஒரு விஷயத்த வந்து இப்போ கந்த சஷ்டி கவசத்தை பத்தி நம்ம பேசணும் போது இருக்கிற வரிகளுக்கு அர்த்தத்தை சொன்னால் அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் எழுதின இதை தடை பண்ண மாட்டீங்க. என்ன அர்த்தம், என்ன ஒரு ஜனநாயகம் இது? அதான் நான் தான் கேட்கணும் ஜனநாயகத்தை பற்றி. இருக்கிற அர்த்தத்தை அந்த மக்கள் நம்பிக்கையில் வந்துட்டாங்க மேடம். இப்போ ஒரு இல்லை இல்லை ஒரு ஒரு அதை இல்லைங்க, நான் சொல்கிறது நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலுக்கு நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்குறோம். அந்த விளக்கம் ஒரிஜினல் விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அந்த பாடலை தடை செய்யாமல் அதற்கு விளக்கத்தை கொடுத்தவரையை வந்து கைது செய்வது என்பது ஜனநாயகமா? நீங்க உயிர் தரக்கூடிய நாள், உயிர் தர முடியுமா? பேசுவோம். அதாவது இது மாதிரி மத நம்பிக்கைகளை வைத்து இந்த அரசியல் செய்து இந்த அரசியலை கலவரமாக்கி அதை அரசியல் அறுவடைக்கு பயன்படுத்துகின்ற அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியலை பேசணும்னா யதார்த்த அரசியலை தாண்டிவிட்டு ஒரு கொள்கை அரசியல் சித்தம் அந்த அரசியலை ஒரு பண்பாட்டு புறவும் தொடங்கணும். அந்த பண்பாட்டு புறை தான் அண்ணன் சங்கத்தமிழன் எழுதியிருக்கார். அவர் வந்து அதை பற்றி வெளி பேசவே இல்லை. பௌத்தத்தை குறித்து வந்து அம்பேத்கர் பேசின ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏமா ஞாபகம் நினைவில் எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு இங்கே வந்து பௌத்தமும் சமணமும் எப்படி அழிக்கப்பட்டது என்பதில் வந்து வரலாறு இங்கே இருக்குது. அதுக்கு முன்பாக ஒரு தொல்காப்பியத்திலேயோ ஒரு நம்முடைய பழமையான காப்பியத்திலேயோ ஒரு கல்வெட்டுலேயோ ஒரு கீழடியிலேயோ ஒரு மனச்சநல்லூர்லையோ ஒரு ஆதிச்சநல்லூர்லையோ எந்த வகையிலுமே இந்து மத குறியீடுகள் எங்கேயுமே இல்லை. நம்மளோட பண்பாட்டு முறைகள் வழிபாட்டு முறைகள் என்பது வேறு. இந்த வழிபாட்டு முறைகளுக்கு பின்பாடு ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நடந்து நீங்கள் தான் ஹிந்துக்கள் அப்படின்றத விஷயத்தை வந்து தீர்மானித்து இன்னும் சொல்லப்போனால் இவர் பேசுகிறாரு ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் பேசுகிறாரு. நான் இவருக்கும் சேர்த்து நான் இப்போ சங்கத்தமிழ் சொன்ன மாதிரி நான் சொல்ல இவருக்கும் சேர்த்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஹிந்துக்களுக்கான அந்த அரசியலை பேசிவிட்டு நான் ஒரு சின்ன புள்ளி வர சொல்கிறேன். மத்திய பாஜக அரசில் 70 மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 70 மேற்பட்ட அமைச்சர்களை 50 கேபினட் அமைச்சரில் 35 மேற்பட்ட கேபினட் அமைச்சர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 50% மேற்பட்ட சாரி 50% மேற்பட்டவர்கள் பார்ப்பனர்கள். 3% இருக்கிற பார்ப்பனர்களுக்காக ஒரு கட்சி நடத்தி அந்த 3% மக்களை காப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இந்துத்துவம் என்கின்ற ஒரு வடிவம் கட்டமைக்கப்பட்டு அந்த அரசியல் இங்கே போயிட்டு இருக்குது. இங்கே வலதுசாரிகள் இங்க இருக்கின்றவரை நீ பிராமணியத்தையும் பார்ப்பனியத்தையும் பேசித்தான் ஆக வேண்டும். இங்க வந்து உயர் பதவிகளை வந்து 100 இப்ப வந்து ஒரு ஜட்ஜி 100 பேர்னா 80 பேர் இருக்கிறாங்க. ஒரு தாசில்தார் 100 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் திரும்ப இருக்காங்க. தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநில தமிழகத்தில் மட்டும்தான் அவங்களுடைய ஆதிக்கம் அந்த 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 உயர் பதவிகளுக்கான செல்வதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்குது. என்ன காரணம், இங்கே இடஒதுக்கீடு இருந்ததுனால. இந்த இடஒதுக்கீட்டை சரியாக பின்பற்றாத எல்லா வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு ஜெயலலிதாவை வந்து இவ்வளோ பேசுகிறோம். ஜெயலலிதா ஒரு ஆளுமை தலைவி தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஜெயலலிதாவில் ஒரு பார்ப்பன எம்பியை நிற்க வச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்க முடியுமா? ஏன் முடியல?
இங்க தெரியும். அப்ப ஸ்டாலின் எதுக்கு பிகேவை வச்சு வேலை வாங்குனாரு? எங்க ஒரு அப்படின்னா ஒரு மேஸ்திரி வீடு கட்டும் போது அது நம்மளுக்கு தீங்கு வேணும்னா நம்ம வந்து அதை அதிகாரத்திற்கு வருவதற்காக பயன்படுத்துவதும் அதிகாரத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தி நிறைய வித்தியாசம். நம்ம வீடு கட்டுறதுக்கு மேஸ்திரி தேவைப்படுதா? நான் கட்ட முடியல வீடு, என் வீடு நான் கட்ட முடியாதுல்ல. ஒரு மேஸ்திரி தேவை நம்ம அவ்வளவு இது இல்லையா? இல்லங்க அரசு பதவிகளில் பார்ப்பனர்களை சேர்ப்பதற்கும் அரசாங்க பதவியில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை வந்து முடிச்சு போட குழம்பிதான் அதை அடையலாம். சரி, வின்சன் அவர்களிடம் உங்களுடைய கருத்து, நிறைவு கருத்தாக. நிச்சயமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய ஒரு கடந்த ஒரு தலைவர் ஆனதுக்கு பிறகு வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் தினமும் வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் ஏன் இந்த கேள்வி சொல்றேன்னா, நீங்க வந்து பாஜக வந்து ஒவ்வொரு புரியும் மதம் சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் கையிலடிக்கிறதா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆமா சார், இப்ப தஞ்சாவூர்ல லாவணியாவுக்கு போய் நின்ன அண்ணாமலை இங்க கள்ளக்குறிச்சிக்கு போய் நின்னாரா? ஆவின் பிரச்சனையை வந்து அண்ணாமலை பேச கிடையாதா? அமைச்சர்கள் பண்ற ஊழல பத்தி பாஜக சார்பாக அடுத்த நாள் ஐ திங்க் ரெண்டாவது நாள் மூணாவது நாளே அந்த இடத்துல வந்து கள்ளக்குறிச்சியில போராட்டம் நடத்துது. இது தெரியுமா உங்களுக்கு? நடந்துச்சு. நீங்க வந்து மறைச்சிருந்தீங்க, அதான் சொல்றேன். மீடியா அதை எப்படி மறைக்க முடியும்? அவரே தான் சொல்லிடுறாரு எல்லாத்துலயும். அதை எப்படி நாங்க மறைக்க முடியும்? ஏங்க, பாஜக சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதோட அந்த மேட்டரோட குவாண்டம் வந்து வேற. அந்த மேட்டர் வந்து எல்லாருமே வந்து மூடி மறைக்க முயற்சித்தாங்க. அப்ப வந்து அந்த பிரச்சனை வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய பொறுப்பு இவங்க எடுத்தாங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்து ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து வெகுண்டியில இருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு போயிட்டாங்க. அதை திரும்பியும் போய் வந்து எரியற தீயில போய் எண்ணெய் ஊத்துறது வந்து பாஜக எப்பயும் பண்ணாது. அது சரி, அது பண்றதுக்கு நிறைய கட்சி இருக்கு. நீங்க அதை பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க, அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகணும் அதை கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கான ஒவ்வொரு பிரச்சனையும் சரி, இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தவறையும் சரி, பிஜிஆர்ல ஆரம்பிச்சு எவ்வளவு ஒவ்வொரு பிரச்சனையுமே ஆதாரபூர்வமாக வந்து அண்ணாமலை வந்து மக்களிடம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். செயல்பட்டுக்கொண்டிருக்கிறார். இங்க அவங்க வந்து அவங்க பவருக்கு வரும்போது தான் அதற்கான அடுத்த லெவலில் ஆக்ஷன் அவங்க எடுக்க முடியும். அவங்க டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லையே. அவர் போய் அவர் வந்து கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு, அதற்கான ஆக்ஷன்ஸ் அவங்க போயிட்டு. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழக நீதிமன்றத்துல இருந்து ஒரு உயர்நீதிமன்றத்துல இருந்து செந்தில் பாலாஜி மேல கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. கொண்டு போயிருக்காங்க. ஒரு மத்திய நிதி அமைச்சர் வந்து சொல்றாங்க ரஃபேல் ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்றாங்க. அந்த மாதிரி சரி சொல்லுங்க, பேசலாம். முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து கவர்னர்ட்ட கொண்டு போய் தானே கொடுத்தார் எடப்பாடி பத்தியான ஃபைல. அவர் பண்ண தப்புங்கிறீங்களா? நீங்க அதற்கான ஆக்சன் வந்து அவங்க பாரு, நம்ம என்ன எடுத்தாங்க அப்படிங்கறது வந்து எல்லாமே நம்ம கிட்ட இது பண்ணிட்டு இருக்கோம். அமலாக்கத்துறை இருக்கிறது, அதெல்லாம் ஒரு சந்தேகம் வருது. அதற்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. அதற்கான ஆக்சன் எடுத்துதான் இருப்பாங்க. அந்த கரெக்டான விசாரணை இருக்க வேண்டும். சும்மா வந்து நம்ம வந்து பேசணும் அப்படிங்கறதுக்காக எதுவும் பேசிக்கொண்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு இஷ்யூல வந்து நீங்க பாத்துக்கோங்க, அந்த கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கிறதும் சரி, ஒரு மக்களின் நம்பிக்கையை வந்து வந்து ஒரு கொச்சைப்படுத்த மாதிரி பேசுறது வந்து அவங்க வரலாறு பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. வரலாற்றில் இருக்கும் வந்து வரிகளை வந்து படித்து உரை எழுதுவது வேறு, அதை ஏளனைப்படுத்துவது கேவலப்படுத்துவது வேறு.
நீங்க பேசுற அந்த வீடியோவாக இருக்கட்டும், இப்பொழுது பேசுற அந்த கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கட்டும், வந்து அந்த கிண்டல் அடிக்கும் தோணி இதெல்லாம் பேசும்போது தான் வந்து ஒரு சகிப்புத்தன்மை மீது வந்து கல்லெறியப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை வந்து வந்து தவிர்க்க வேண்டும். இவங்க சொல்றாங்க பாஜக அதை எடுக்கிறாங்க, பாஜக கையில் எடுக்கிறாங்கன்னா பாஜக எடுக்கிறதுக்கு நீங்க எதுக்கு டூல் எடுத்து கொடுக்குறீங்க? நீங்க நினைவு கருத்தை சொல்லுங்க சுருக்கமாக. திராவிட ஜீவா அவர்கள் இருக்கிற கோட்பாடுகளையும் அந்த தத்துவங்களையும் எடுத்து சொல்கிறார். அதற்கு நீங்க சரியான பதில் கொடுக்காமல் நாங்கள் வந்து அதை செய்வோம் அதை செய்வோம் என்பது ஒரு சனாதன புத்தி தான். இது மாதிரி இந்தியாவில் உருவாகக்கூடாது அப்படின்றக்காக தான் தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, இல்லை விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறோம். இந்த இப்போ ஒரு கருத்து, அதாவது அம்பேத்கருடைய கருத்து தான் முக்கியமான கருத்து, உங்கள் தலைப்புக்கு ஏற்று அதற்கான சொல்ல விரும்புகிறேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க, சட்டம் எழுதிய பிறகு வருங்காலங்களில், அப்பெல்லாம் பிஜேபியும் இல்லை, ஏன் ஜனசங்கமே அப்போ இல்லை, அப்போ அவர் சொல்கிறார் வருங்காலங்களில் இந்தியாவில் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்வார்கள், அவர்கள் வந்து இந்தியாவுடைய சகோதரத்துவத்திற்கு ஒரு எதிர்ப்பாக செயல்படுவார்கள், அப்பொழுது உயிரை கொடுத்தாவது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், அந்த காலகட்டத்தில் நான் இருக்க மாட்டேன் ஆனால் எனது புத்தகங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து பதிவு செய்கிறார். அந்த புத்தக கருத்துக்களை எல்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து கருத்து வடிவமாக மட்டுமல்லாமல் களத்தில் நிற்கக்கூடியதே பெரியாரியம், அதே திராவிடம். அந்த கோட்பாடு இருக்கிற வரைக்கும் தோழர் சொன்ன மாதிரி சனாதனவாதிகள் தமிழகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து நான் ராமர் கோயில் கட்டுறேன் அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம், ஆனால் குறிப்பாக தென் இந்தியாவில் நீங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தான் அவர் இங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தனது வெற்றியாக முடியும். சரி, நினைவு கருத்தை எடுத்திருக்கேன் செந்தில், சுருக்கமாக நினைவு கருத்து. அதாவது இவர் சொல்கிறது விஷயம் என்னென்னா மத ரீதியான அரசியல் நடக்கும்னு சொன்னார். ஆமாம், அதை தான் இங்கே பொன்னையாக பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த எஸ்டிபி அமைப்பு, மனிதநேய மக்கள் கட்சி போன்றவர்கள்லாம் மத ரீதியான அரசியல் தான் நடத்துகிறாங்க. அவர் சொன்னாரு அந்த மாதிரியான மத ரீதியான அரசியல் அவங்க பண்ணுறாங்க. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாருன்னா முஸ்லீம் லீக்கோட கூட்டணி வச்சிருக்கிறது விசிகா. எனவே நீங்க அம்பேத்கர் ஐயா சொன்னதுக்கு எதிராக நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்ல இருந்து விலகுங்க, மத ரீதியான அரசியல் நடத்தக்கூடியவர்கள்ட்ட இருந்து நான் விசிகா விலகி நிக்குதுன்னு சொல்லுங்க சார். நீங்க அந்த கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லாம் அறிந்தது மத அரசியல் பண்ணுவது, அதுதான் சொல்ற முஸ்லீம் லீக் மத அரசியல் அரசியல் செய்கிற முஸ்லீம் லீக் மத அரசியல் சார். அப்படி பார்த்தா ஆர்எஸ்எஸ் என்ன, அப்படி பார்த்தா ஆர்எஸ்எஸ் என்ன, அப்படி சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் என்ன, அப்போ ஆர்எஸ்எஸ் சொல்வதற்கு முன்பு முஸ்லீம் லீக் கிட்ட இருந்து வெளியே வாங்க. சரி, விருந்தினர்களுக்கு நன்றி. மதத்தை தாண்டி மனித நேயம் தழைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அனைவருடைய விருப்பம். விருந்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம்.